வணக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தவ் ஜமாத் சார்பாக இந்த ஜமாத்தினுடைய சிறுவர் இல்லம் இளையான்குடியில் ஒரு சிறுவர் இல்லம் இருக்கிறது. அதேபோல தஞ்சையிலே சுவாமிமலை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேயும் நமக்கு சிறுவர் இல்லம் இருக்கிறது. பெற்றோர்கள் இருந்தும் ஆதரவற்ற சிறுவர்களாக இருப்பார்கள், தந்தையால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அதேபோல தாய் தந்தை இல்லாதவர்கள், தாய் தந்தை இருந்தும் அனாதையாக்கப்பட்ட சிறுவர்கள், கவனிப்பற்ற நிலையிலே இருக்கக்கூடிய சிறுவர்களை இந்த தமிழ்நாடு தவ் ஜமாத் அரவணைத்து அன்பாய் பாசமாய் அவர்களை வழிநடத்தி நாங்கள் வருகிறோம். இரண்டு சிறுவர் இல்லங்களிலும் 200 நெருக்கமானவர்கள் அங்கே பயின்று வருகிறார்கள். அந்த சிறுவர் இல்லங்களிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தி வருகிறோம். சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சிறுவர் இல்லத்தில் அவங்க வெளியில போய் படிச்சுட்டு வர்றதுல சிரமம் என்பதனால் கல்வி கூடங்களை ஆரம்பித்து அங்கேயே ஆசிரியர்களை, தரமான ஆசிரியர்களை நியமனம் செய்து அவர்கள் படித்து நல்ல தரமானவர்களாக வர வேண்டும், நம்முடைய பிள்ளை போன்று அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வியை அந்த சிறுவர் இல்லத்திலேயே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுவாமிமலையில். அதே போல இளையான்குடியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், ஆதரவற்ற சிறுவர்கள், அவர்களுடைய கல்வி மேம்பாடு வேண்டும் என்பதற்காக அந்த இளையான்குடியினுடைய மேல் பகுதியிலே கட்டடமும் கட்டி மென்மேலும் அதற்குரிய வளர்ச்சியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுக்கு தேவையான ஆடைகள், அவர்களுக்கு தேவையான சுகாதாரங்கள், மார்க்க கல்விகள் அனைத்தும் அல்லாவினுடைய பெருங்கிருபையினால் இந்த தமிழ்நாடு தவ் ஜமாத் கண்ணும் கருத்துமாக செய்து வருகிறோம். தொடர்ச்சியாக செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களையும் உங்களுடைய ஜக்காத்துகளையும் வாரி வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா சுக்ரா. அல்லாஹ்வினுடைய முகத்துக்காக உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், உங்களிடமிருந்து பிரதிபலனையோ அல்லது உங்களிடமிருந்து நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி நல்லடியார்கள் சொல்லுவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இறைவனுடைய திருமுகத்துக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு நாங்கள்